தளபதி 69 படத்துலேருந்து அப்டேட் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. கேஸ்டிங் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க மூணு நாளாக தொடர்ந்து. இப்போது ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் யார் யார் வந்திருக்கான்னு பார்த்துலாம் வாங்க. பிரகாஷ்ராஜ் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அஃபீஷியலாகவே நியூ போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. போக்கரி கூட நம்ம தளபதி கூட பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அச்சுனத்தை அவங்க அதை டேரக்ட் பண்ணுறாங்க. நம்ம பிரியாமணி அவங்களும் இந்த படத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அஃபீஷியலாக போஸ்ட்டோட ரிலீஸ் பண்ணிட்டானே சொல்லாங்க. பிரியாமணி பொறுத்தளவு செமையாக நடிப்பாங்க. இப்போ இவங்களும் இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. 69 தளபதியோட லாஸ்ட் படம் காட்டி அச்சுனத்தை சம்பவம் பண்ண ரெடி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பூஜா ஹெட்டே அவங்களும் இருக்கான்னு சொல்லாங்க. பூஜா ஹெட்டேக்கு பொறுத்தளவு நம்ம பீஸ்ட் படத்தில் தளபதிக்கு ஹீரோயினாக வந்திருப்பான்னு சொல்லாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஹீரோயினாக வராங்களா இல்லை வேறு ரோல் பண்ணுறாங்களான்னு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்ம இன்னொரு கேஸ்டிங் இருக்கான்னு சொல்கிறாங்க. மமிதா பாஜன் அவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி நியூ போஸ்டரோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க போல். அவங்களோட இது வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லாங்க. அடுத்து நம்ம கௌதம் வாசுதேவன் அவங்களும் இந்த படத்தில் இருக்கானே சொல்லாங்க. லியோவில் கடைசியாக ஒர்க் பண்ணியிருப்பார் தளபதி கூட. இப்போ இந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணி தராரு, ரொம்பவே சூப்பர்னே சொல்லாங்க. கடைசி ஆக்டர் ஒருத்தர் வந்து பெரிய ஆக்டர் ஜாயின் ஆகியிருக்காரு, யாருன்னா பாபி தியோல் அவரும் ஆட் ஆகிருக்கானே சொல்லுவாங்க. இப்போதைக்கு இவங்களோட ரிவ்யூ தான் கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஹஜ்ஜினத்தவங்க டேட் பண்ண போகிறாங்க. இத்தனை பேர் ஆட் பண்ணியிருக்காரு, எப்படி சம்பவமாக போகுதுன்னு பொறுத்து வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஹஜ்ஜினஸ்.